இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களை கொதிக்க தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வார்த்தை என சொல்லப்படும் பொழுது நான் ஒவ்வொரு முறையும் இதை ஞாபகப்படுத்துகிறது விளக்கம். கர்த்தருடைய வார்த்தையினை சொல்லப்படும் பொழுதும் அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறதன்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதை உணர்ந்து அதை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி அதனை இடவிடாமல் விசுவாசித்து அதன் பலாபலன்கள், அதன் தாற்பரியங்கள் எல்லாவற்றையும் முற்று முழுதுமாக அனுபவிக்க வேணும் என்றதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையினை சொல்லப்படும் பொழுது அது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை எனப்படும். அப்போ ஆதியாகமம் 1:1 வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கும் சகல வேத வாக்கியங்களும் கர்த்தருடைய வார்த்தை எனப்படும். அப்போ இது அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தையினால தான் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:7 எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. அப்போ 3 மிக முக்கியமான விஷயங்களை இந்த வேத வாக்கியத்தில் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. முதலாவதாக, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது கிறிஸ்துவின் சிலுவை நம்முடைய விசுவாசத்தின் குறிக்கோளாக இல்லாவிட்டால் அது மாம்ச சிந்தை. அந்த மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாது, அதனால் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது என்று சொல்லி தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லியிருக்கிறார். அப்போ இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நாம் இப்பொழுது ஜபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக சோஸ்திரம். இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணுமென்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன். அப்போ கடந்த செய்தியில் குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மனுஷகுல வீழ்ச்சியினால், மனுஷகுலம் ஆதாம் வீழ்ந்ததன் மூலம் முழு மனுஷகுலத்துக்கும் அந்த வீழ்ச்சி வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆதாமுக்கு என்ன நடந்ததோ அதுவே எல்லா மனுஷர்களுக்கும் நடக்கிறதுன்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனுஷகுல வீழ்ச்சியின் நிமித்தம் மனுஷனுடைய மனமும் அவனுடைய சிந்தையும் மனுஷனுடைய மனமும் அவனுடைய சிந்தையும் முறுக்கப்பட்டு திரிக்கப்பட்டிருப்பதனால் மனம் புதிதாக வேண்டும் என்பதனையும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டிய முறையையும் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ரோமர் 12:1-2 கூறியிருப்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாம்ச சிந்தை இல்லாமல் போக வேணுமா இருந்தால் தேவனுடைய சிந்தை நமக்குள் எந்த நேரமும் இருக்க வேணும். அப்போ தேவனுடைய சிந்தையை நாம் நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் ரோமர் 12:1-2 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய சிந்தை முறுக்கப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய சிந்தை திதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ முறுக்கப்பட்டு திரிக்கப்பட்டு மனுஷனுடைய மனம் இருக்கிறபடியினால் அது நிச்சயமாக புதிதாக்கப்பட வேண்டும், புதிதாக்கப்பட வேண்டும். அப்போ ரோமர் 12:1-2 அது எப்படி புதிதாக்குறதுன்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கவனமாக கேளுங்கள். ரோமர் 12:1-2, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்களை பாருக்கு சொல்லப்படுகிறது, கிறிஸ்தவர்களுக்கே சொல்லப்படுகிறது. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். திருப்பி மறுபடியும் வாசிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேத வாக்கியம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரி சொல்லியிருக்கிறது? மறுரூபமாகுங்கள் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்போ இப்படி சொல்லியிருக்கத்தக்கதாக சில கிறிஸ்தவர்கள் விசுவாசியினுடைய மனம் புதிதாக்கப்பட வேண்டியதில்லை, அவர்கள் தட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறார்கள், ஆகையால் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என பிலிப்பியர் 4:13 சொல்ல வேத வாக்கியத்தை சொல்லி பல கிறிஸ்தவர்கள் பலத்த சத்தமாக ஆர்ப்பரிப்பதுண்டு. மறுபிறப்பு, அதாவது மறுபிறப்பு பட்டிருக்கிறபடியினால் இனி புதிதாக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ அப்படியாயின் பவுல் அப்போஸ்தலர் எதற்காக நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும்
பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என கூறியிருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ மறுரூபமாக தேவையில்லை என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்களாயிருந்தால் பவுலப்போஸ்தலர் என்ன காரணத்திற்காக நீங்கள் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்கிறார் என்பதையும் சகோதரர்களுக்கு அதனை சொல்கிறார் என்பதையும் கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆம், இன்னும் வீழ்ச்சியின் நிமித்தம் புளிப்பான திராட்சை ரசம் நம்மில் ஒட்டியபடியே இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று தெசலோனிக்கு 5:23 இதை பற்றி தெளிவாக சொல்கிறது. அடுத்ததாக பாவம், அந்த பாவம் விசுவாசியிலிருந்து அகற்றப்படவில்லை. 1 யோவான் 1:8. அடுத்ததாக சரீரமோ மரண சரீரம், சரீரமோ சாவுக்கு ஏதுவான சரீரம், அது இன்னும் மகிமைப்படுத்தப்படவில்லை. 8:10 1 Corinthians 15:51-54 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை நாம் பின்பற்றாவிட்டால் நாம் வேறொரு வழியை உருவாக்குகிறோம். மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன், தேவனால் உருவாக்கப்பட்ட வழியை நாம் பின்பற்றாவிட்டால் நாம் வேறொரு வழியை உருவாக்குகிறோம். வேறொரு வழியை பின்பற்றுவோமாயின் நாம் ஆதாமுடைய காயினுடைய ஏன் ஆபிரகாமின் ஆவியையும் சிந்தையையும் ஆகாரின் விஷயத்தில் உடையவர்களாக இருக்கிறோம். அந்த வழி தேவனால் நியமிக்கப்பட்ட வழி அல்ல. அப்படியானால் தேவனால் நியமிக்கப்பட்ட வழி என்ன என்பதை சுருக்கமாக பார்ப்போம். அப்போ தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை நாம் பின்பற்ற வேணும். தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை நாம் பின்பற்றாவிட்டால் நாம் வேறொரு வழியை பின்பற்றுகிறோம். வேறொரு வழியை பின்பற்றி வேறொரு சுவிசேஷத்தை பின்பற்றுகிறோம். அப்போ தேவனால் நியமிக்கப்பட்ட வழி என்பது என்ன? அதை கவனமாக கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, அப்போ தேவனால் நியமிக்கப்பட்ட வழி என்ன என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதனை சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவே சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரமாகும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவே சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஆதாரமாகும். 1 Corinthians 1:14, 1 Corinthians 1:29, Colossians 2:10-15. ரெண்டாவதாக, அந்த கிறிஸ்துவின் சிலுவை மூலமாகவே சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுபடுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். 1 Corinthians 1:17, 1 Corinthians 1:18, 1 Corinthians 2:2. மூன்றாவதாக, அந்த கிறிஸ்துவின் சிலுவையே விசுவாசத்தின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அதன் மூலமாகவே சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுகிறோம். 6:3-5, Colossians 2:10-15, Ephesians 2:13-18. 4. பரிசுத்த ஆவியானவரே இவைகள் எல்லாவற்றையும் மேற்பார்வை செய்கிறார். ரோமர் 8:1-2, யோவான் 16:13-15.
അപ്പോൾ ഇന്ന് നാല് വഴികളും ദേവനാല നിയമിക്കപ്പെട്ട വഴി ചുരുക്കമാക ഇന്ന് നാല് വഴിയെയും ക്രിസ്തവർ പിൻപറ്റ വേണ്ടുമെന്ന് എതിർപ്പാക്കപ്പെടുന്നത്. തവറാന വഴികൾ യാവും മാംസ ചിന്തയാണ് പടിയാൽ தேவனுக்கெதிராக நாம் யுத்தம் செய்கிறோம் என்பதென கிறிஸ்தவர்கள் நினைப்பதில்லை. அத்தகைய சிந்தை தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை விட்டு விலகியவுடன் இந்த துர்பாக்கியமான நிலைமை நமக்கு ஏற்படுகிறது. அது எப்படியெனில், தேவன் ஒரு தெய்வீக வழிமுறையை நமக்கு நியமித்திருக்கிறார். அதன் சார்பாக அதற்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது நாம் தாழ்மை அடைகிறோம். அதனை விட்டு விலகியவுடன் இயற்கையான பெருமை நம்மை ஆட்கொள்ள கொள்வதனால் சுயநீதி விருத்தியடைந்து தேவனுக்கு எதிரான சிந்தை உண்டாகி கலகக்காரர்களாக மாறி தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது, இருக்க நேரிடுகிறது என்பதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலர் பிலிப்பியர் 2:5-8 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார், தம்மை தாமே தாழ்த்தினார் என கூறப்பட்டிருக்கிறது. அப்போ நாங்கள் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாங்கள் பெருமை அடையாதபடிக்கு நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள வேணும். அப்போ பெருமை அடைந்த உடனே, அதாவது வேறொரு சுவிசேஷத்தை கை கொள்ள வெளிக்கிட்ட உடனே பெருமை நம்மை ஆட்கொள்ளுகிறது. அதன் நிமித்தம் சுயநீதி விருத்தி அடைகிறது, தேவனுக்கு எதிரான சிந்தை உண்டாகிறது, கலகக்காரர்களாக மாறுகிறோம், தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், கீழ்ப்படிய கூடாமலும் இருக்க நேரிடுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க தேவனுடைய நியாய பிரமாணம் என்பது என்ன? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனுடைய நியாய பிரமாணம் என்பது என்ன? தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய நியாய பிரமாணம் எனப்படுகிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையே தேவனுடைய நியாய பிரமாணம் எனப்படுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நுணுக்கமாக பரிசீலனை செய்யும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தை என்பது தெளிவாக இருக்கிறது. யோவான் 1:1 யோவான் 1:14 யோவான் 1:29 இது நிரூபிக்கப்படுகிறது. இது நிரூபிக்கப்படுகிறது தேவனுடைய வார்த்தையே. அப்போ தேவனுடைய வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்பது தெளிவாகிறது. அப்போ சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே வேதாகமம் முற்று முழுவதும் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த வேத வார்த்தை நித்திய உடன்படிக்கையை உள்ளடக்குவதனால் இதற்கு முடிவே இல்லை, இதற்கு முடிவே இல்லை. அந்த ஜீவ வார்த்தை தொடர்ந்து பெரிதாகிறது, தொடர்ந்து வளர்கிறது. நாம் அறிய வேண்டியது மிகவும் அதிகம்.
தாவீத இதன் குணாதிசயங்களை பற்றியும் அதில் தான் பிரியமாக இருக்கிறதன் காரணத்தை பற்றியும் சங்கீதம் 119:97-105 தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். தான் ஏன் அதிலே பிரியமாக இருக்கிறேன், அதற்குரிய காரணம் என்ன என்பதை தெளிவாக 119 சங்கீதம் 119:107-105 சொல்லியிருக்கிறார். அப்போ இதே சிந்தை நமக்கும் இருக்க வேணும். அந்த சங்கீதத்தில் சொன்னதை தெளிவாக பார்ப்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தேவையான ஒரு விஷயம், அவன் உண்மையான மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவனாயிருந்தால் தேவனுடைய வார்த்தையிலே பிரியமாக இருப்பான். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். அப்போ புதிதான மனதை பெற வேணுமாயிருந்தால் நாள் முழுதும் அதுதான் நம்முடைய தியானமாக இருக்க வேணும். அப்போ வேதத்தில் பிரியமாக இருக்க வேணும். அந்த வேதத்தில் அறிந்த வார்த்தைகளை இடவிடாமல் தியானிக்க வேணும். அப்பொழுது தான் மனம் புதிதாகும். அப்பொழுது தான் மனம் புதிதாகும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நீருமுடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியினால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகள் சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். அப்படி உம்முடைய வசனம் தானோ உம்முடைய வசனம் தானோ என்று நான் உறுதிப்படுத்துகிறது வழக்கம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அப்போ கவனமாக சில வசனங்களை நான் உங்களுக்கு போதிக்க வேண்டியதாக இருக்கு. உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். அப்போ வேதத்தில் பிரியமாக இருந்தால் அந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் அறியும் பொழுது அது நம்முடைய வாய்க்கு நம்முடைய நாவுக்கு அவைகள் இனிமையாக இருக்கும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். தேனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உம்முடைய வார்த்தை எவ்வளவு இனிமையாயிருக்கிறது. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகள் அவருடைய கட்டளைகளினால் உணர்வடைய முடியும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அதால் உணர்வடைந்தபடியினால் எல்லா பொல்லாத வழிகளையும் எல்லா பொய்யான வழிகளையும் நான் வெறுக்கிறேன். அப்போ கிறிஸ்துவின் சிலுவையை தவிர்ந்த வேறு எந்த உபதேசமும் பொய்யான வழிகள் பொல்லாத வழிகள் அதனை நான் வெறுக்கிறேன் அதனை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லியிருக்கிறது மட்டுமல்ல, நான் உண்மையில இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் இந்த மாதிரி நடந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
அதனால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஆரை பற்றி சொல்கிறது என்றால், உண்மையில் இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்து இந்த மாதிரியாகத்தான் அவர் நடப்பார் என்பதை தாவீது தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். அப்போ தாவீதன் வாழ்க்கை அனுபவத்தை பரிசீலனை செய்வோமாக, தாவீது நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்ததனால் அப்படி கூறியிருக்கிறார் என்பது புலனாகிறது. ஆயினும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பாவம் இல்லாத பூரணத்துவம் இந்த பிறப்பில் இல்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பாவம் செய்யாத ஒரு மனுஷனும் இல்லை என்று சலமோன் சொல்லியிருக்கிறார். அப்போ நான் என்ன சொல்கிறேன் என்று சொல்லிக்க, இந்த பூலோகத்தில் நாங்கள் இருக்கும் தனையும் ஒரு பொழுதும் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. நாங்கள் பரிபூரணமானவர்கள் அல்ல. இந்த உண்மையை அறிந்திருக்க வேண்டும். மேனண்டு சொன்னால் எங்களுக்குள்ள பாவம் இருக்கிறது, நாங்கள் இன்னும் மகிமைப்படவில்லை. அடுத்தது, எங்களுடைய சரீரம் செத்த சரீரமாக இருக்கிறது, மரண சரீரமாக இருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நடக்கக்கூடிய தென்பு நடக்கக்கூடிய பலம் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படாவிட்டால் நமக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் பாவம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறு நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உண்டு என்பதை நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பெர்ஃபெக்டான மனுஷர்கள் என்று சில கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தங்களை பெருமிதமாக சொல்லிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் சற்று தங்களை பின்னோக்கி பார்ப்பார்களாக இருந்தால் எவ்வளவு பாவ செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு நினைவால சிந்தனைகளாலே எத்தனை பாவ செயல்களை அவர்கள் செய்திருப்பார்கள். அப்படி இருக்க நாங்கள் பெர்ஃபெக்டான மனுஷர் என்று சொல்கிறது வந்து ஒரு வேத வார்த்தைக்கு ஒத்து வராத ஒரு விஷயம் என்பதை நாம் மறந்து கொள்ள வேண்டும். நாம் பெர்ஃபெக்டாக ஒரு பொழுதும் இருக்க முடியாது. ஆனால் பெர்ஃபெக்டாக ஆக்குவது தான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. அவர் தொடர்ந்து அதனை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது நாங்கள் ரப்சரில் போகும் பொழுதுதான் அந்த பெர்ஃபெக்ஷனை பெற்றுக்கொள்ளுவோம் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவம் இல்லாத பூரணத்துவம் இந்த பிறப்பில் இல்லை என்பதை தாவீதன் வாழ்க்கை வரலாறு திட்ட தெளிவாக நிரூபிக்கிறது. அப்போ 2 சாமுவேல் அதிகாரம் 11 தாவீது பெர்ஃபெக்ட் இல்லை என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். அது என்ன வாக்கு தத்தம்? நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் இந்த அருமையான வாக்கு தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், நாம் தவறுவிட மாட்டோம், நாம் பாவம் செய்ய மாட்டோம் என்பதல்ல அதனுடைய அர்த்தம். பாவம் செய்தாலும் அதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட வழியை பின்பற்றி அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவோம். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும்,
இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் பால் பாலபாஸ்கரன் @gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.